ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி பார்த்துருக்கோம். அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதா இருந்தால் அது என்ன மாதிரி தரத்தில் இருக்குதுன்னு செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், இந்தியாவில் எந்தெந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம விரும்புகிற விலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் முத முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மின்சார வாகனங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி வாகனங்களில் வர மெயின்டெனன்ஸ் செலவு இதில் ரொம்பவே கம்மி. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், சுற்றுப்புற சூழலுக்கும் ஒரு நண்பனாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இதனால தான் கவர்மெண்ட் கூட மின்சார வாகனங்களோட இயக்கத்தை ஊக்குவிக்கும் முயற்சியில் மிக அதிக தீவிரம் காட்டிக்கிட்டு வராங்கன்னு கூட சொல்லலாம். எலக்ட்ரிக் பைக் அண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணுன்னு ஆர்வமாக இருக்குது நண்பர்கள். எந்த மாதிரி வண்டி வாங்கலாம், எந்த வண்டி வாங்கலாம், எந்த கம்பெனி வண்டி வாங்கலாம், அதோடய யூசேஜ் ஒரு எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் போகும், அதோடய விலை என்ன, விலை கூட அந்தளவு நாங்கள் இதில் சொல்லலை. மற்றபடி அதோடய தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். முக்கியமாக லைசன்ஸ் ஆர்சி இல்லாத மின்சார வாகனங்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹீரோ எலக்ட்ரிக் ஆக்டிமா E5. ஹீரோ எலக்ட்ரிக் நிறுவனம் இந்த பைக்கை விற்பனை செய்துட்டு வராங்க. இது குறைந்த திறன் மின்சார ஸ்கூட்டரில் ஹீரோ ஆப்டிமா E5 மாடலும் ஒன்று. இது கிட்டத்தட்ட 250 வாட் திறன் கொண்ட டிசி மின்வோட்டர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது அதிகபட்சமாக மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயங்கக்கூடிய வண்டி. இந்த வண்டியில் 48V 28AH லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. இது முழுமையாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 65 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இந்த ஸ்கூட்டர் லீ ஆசிட் பேட்டரி வேரியண்ட்லேயும் விற்பனைக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது ஒகினவா லைட். அதிக டெக்னாலஜியோட இந்த மின்சார ஸ்கூட்டர் விற்பனைக்கு வந்திருக்குது. ஃபங்கி ஸ்டைலான இந்த ஸ்கூட்டரில் முழுக்க முழுக்க எல்இடி ஹெட்லாம்ப் மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் லைட்டர், EAPS, ரீஜெனரேட்டிங் பிரேக்கிங் மற்றும் டிஸ்க் பிரேக், ட்ரம் பிரேக் உள்ளிட்டவையும் இந்த ஸ்கூட்டரில் கிடைக்கிது. இந்த ஸ்கூட்டரும் கிட்டத்தட்ட 250 வாட்ஸ் PLDC மின் மோட்டரில் தான் பயன்படுத்துகிறாங்க. இதுவும் மணிக்கு 25 கிலோமீட்டர் போகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்சார வாகனத்தில் 1.25 கிலோவாட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு முறை சார்ஜ் செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும். இதை முழுமையாக சார்ஜ் போடுறதுக்கு 4-5 மணி நேரம் தேவைப்படுங்கிறது முக்கியமாக குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம். மூணாவதாக நம்ம பார்க்க இருக்கிற வாகனம் ஒகினவா R30. ஒகினவா நிறுவனத்தில் டாக்குமெண்ட் எதுவும் தேவைப்படாத மின்சார வாகனமாக ஒகினவா R30 மாடல் ஸ்கூட்டர் இருக்குது. உருவத்தில் மட்டும்தான் இந்த வாகனம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. மற்றபடி மற்ற ஆப்ஷன் எல்லாமே ஒகினவா லைட்டோட அப்படியே சேமாக ஒத்துப்போகும்னு சொல்லலாம். ஒகினவா R30 1.25 கிலோவாட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி மற்றும் 250 வாட் எலக்ட்ரிக் மோட்டரும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மின் மோட்டர் அதிகமாக 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் திறன் கொண்டது. இந்த பேட்டரியை முழுமையாக சார்ஜ் போட்டால் வழக்கம் போல் எல்லா வண்டியும் தர மாதிரி இதுவும் 60 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது ஆம்பியர் ரியோ எலைட். ஹோண்டா டியோ மாடலை போன்ற உருவமைப்பு கொண்ட மின்சார ஸ்கூட்டர் ஆம்பியர் ரியோ எலைட். இது ஒரு ப்ரீமியம் தோற்றம் கொண்ட மின்சார ஸ்கூட்டர் போல் இருக்கும். இந்த ப்ரீமியம் தோற்றத்துக்கு காரணம் என்னென்னு சொல்லுவோம்னா, எல்இடி ஹெட்லாம்ப், பேக் சைட் லைட், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் மற்றும் யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட், இது எல்லாமே அமைஞ்சிருக்குங்காட்டி இந்த வண்டியோட லுக்கு உண்மையுமே செமையாக இருக்கும். ஆம்பியர் நிறுவனம் இந்த ஸ்கூட்டரில் 250 வாட் PLDC மின் மோட்டரை பயன்படுத்தியிருக்குது. இது அதிகபட்சமாக மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதை கூட லித்தியம் அயன் மற்றும் லீ ஆசிட் என 20 பேட்டரி தேர்வுகளில் இந்த மின்சார ஸ்கூட்டரை நிறுவனம் வழங்குறது. இதோட டாப் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் தூரமாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது ஹீரோ எலக்ட்ரிக் ஃப்ளாஷ் E2. ஹீரோ எலக்ட்ரிக் ஃப்ளாஷ் E2 மின்சார ஸ்கூட்டரை இந்தியாவில் குறைஞ்ச விலை கொண்ட
லித்தியம் அயன் பேட்டரி வசதி கொண்ட மின்சார ஸ்கூட்டர் ஆகும். இதில் 250 வாட் எலக்ட்ரிக் மோட்டார், 48 வோல்ட், 28 ஆம்ப் லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர். இதில் முழுசாக சார்ஜ் போனீங்கன்னா 65 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்கறது லோகியா ஓமோஸ்டார் எல்ஐ. லோகியா ஓமோஸ்டார் எல்ஐ மின்சார ஸ்கூட்டரும் இந்தியாவில் குறைஞ்ச விலை கொண்ட மின்சார ஸ்கூட்டரில் அதுவும் ஒன்று. இந்த ஸ்கூட்டரில் 250 வாட் திறன் கொண்ட மின் மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வரைக்கும் நாம் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் பார்த்த இந்த அனைத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் 25 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ளே பயணிப்பவை என்பது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இந்த வேகத்தில் ஓடுற வண்டி எதுவுக்கும் ஆர்சி தேவையில்லை, லைசன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதியாகும். அதே போல் இந்த மின்சார வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ், அப்புறம் மாசு கட்டுப்பாட்டு சான்று இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க யார் வேணாலும் இந்த வாகனங்களை பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகலினாலும் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படலாம். அதனால் முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.